நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போகிறோம், பிரியாணி வாங்குகிறோம், வாங்கிட்டு வீட்டில் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கோம். இந்நேரத்துக்கு இந்த இருக்குல்லடா ஏ ஒன்று. ஆமாம், நல்லா தான் இருக்கும். இருக்குல்ல பிரியாணிலாம் வாங்கிட்டோம், வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சீர் வாடா. சரி கிளம்பா. ஆமாம், எம்மாடி ஆமா. இப்ப எங்க தண்ணி குடிக்குமா அப்பா? என்னடா பேரு? சோ வெல்கம் பேக் டு சாய் விலாக். யானை கசம், அதுக்கு எதுக்கு அப்படி பேர் வந்துச்சுனாமா, யானை வந்து அங்கே வந்து தண்ணி குடிக்குமா, இப்போ குடிக்காதாமா, மொதல் குடிக்கும், மொதல் அங்கே தான் வந்து யானை எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்ருக்குமாமா, அதனால அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா யானை கசம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த பிளேஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருசநாடு தெரியுமா, அங்கேருந்து வருசநாடு போகிற வழியில் ஏதோ ஒரு ரோட்டில் கட்டானுன்னு நினைக்கிறேன், அப்படிதான் சொன்னேன். ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 500 ரூபா வந்து தொலைச்சிட்டோம், 500 ரூபா மிஸ் ஆயிடுச்சு எங்கேயோ. பிரியாணி வாங்கிட்டு மீதி 500 ரூபா நான் வந்து வச்சுருந்தேன், அது வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருந்தோம் பார்த்தீங்களா, ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி பிரியாணி வாங்கின கடைக்கு போயிட்டு அங்கங்கே இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எங்கேயுமே இல்லை, எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல, 500 ரூபா மிஸ் ஆயிடுச்சு, கடுப்பாக இருக்கு. ஏதாவது இட கூடமாக தான் நடந்துட்டுருக்கு, கடுப்பாகவும். ஸோ ஏன், என்ன, எதுக்கு கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாருங்க ஒன்றும் புரியல. நல்லதே நடக்காதா நமக்கு? எல்லாம் எது நடந்தாலும் கெட்டதே நடந்துட்டுருக்கு. யானை கசம் அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நான், அது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 40 கிலோமீட்டரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அது எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம், அங்கே நாங்கள் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது நான் சூப்பர் வியூவில் தான் எடுத்துகிட்ருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில, அந்த வீட்டில் போயிட்டு பார்ப்போம் சூப்பர் வீல் எடுத்தால் நல்லாயிருக்கா இல்லையான்னு. நான் இது வரைக்கும் சூப்பர் வீலாக எடுக்க மாட்டேன், வைடில் மட்டும்தான் போட்டு எடுத்துகிட்ருப்பேன் எல்லா விலாகுமே. சரி, அந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 ஷாட் வந்து சூப்பர் வீலை போட்டிருப்பேன், பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. சரி, சூப்பர் வீலே எடுத்து பார்ப்போம் அந்த விலாகு அப்படின்ட்டு சூப்பர் வீலை எடுத்துகிட்ருக்கேன். அந்த நம்ம கேஸ் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக சைடு இப்படி நம்ம கேமரா இப்படி ஆட்டினோம்னா அந்த பிளாக் வந்து வந்துட்டு போகும். அதுதான் அந்த கேஸ் லூஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கேஸ் டைட்டாக இருந்தால் கூட ஆடாது கேமரா, கேஸ் லூஸாக இருக்கிறதுனால அப்படி இப்படின்ட்டுருக்கும். நம்ம இப்போ ஸ்கூட்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சொல்லியிருந்தேன் நம்ம R15 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அது 4000 கிலோமீட்டர் கொண்டு வர சொன்னாங்க, ஆனால் பட் 4100க்கு மேலே போயிடுச்சு, அதனால் அதை நிப்பாட்டிட்டு சரி ஸ்கூட்டியில் இன்றைக்கி போகலான்ட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பாருங்கள், வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ வெயில் அடிக்கிறதே நின்றுச்சு. இந்த சைடு பாருங்கள், விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இந்த பிளேஸ்லாம் பாருங்கள் எப்படி குழு குழுன்றது ஜில்லுண்டு. வெயில் அடிக்குது, ஆனால் வெயில் அடிக்கலாம் ஒன்றுமே தெரில, நல்லா ஜாலியாக இருக்கு. ஹில்ஸ் கிட்டே வந்துட்டோம் நம்ம. விபத்து பகுதி மெதுவாக செல்லவும். நல்லா இருக்குல்ல இந்த பிளேஸு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசலை, நீங்கள் ரோடை மட்டும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும். நூறுண்ணா பெட்ரோல் அடிச்சாச்சு. ஏன்னா மேலே பெட்ரோல் பங்க் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அது பாட்டுக்கு அங்கே போய் வண்டி நின்றுருந்துச்சுண்ணா, வண்டி நின்றுச்சுண்ணா பெட்ரோல் இல்லாமல். ஏற்கனவே வரும்போதே பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு, தேனியிலேருந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. வருஷநாடு கிட்ட நாங்கள் வந்துட்டோம், ஏன்னா வருஷநாட்டில் பெட்ரோல் பங்க் இல்லை அப்படின்ட்டாங்கண்ணா. அவ்வளோதான், அதான் இங்கேயே போட்டாச்சு சேஃப்டி. அந்த ஃபால்ஸு கிட்ட நம்ம வந்துட்டோம். இது மயிலாடுதுறை தானே, கண்டம்னூரா? இது மயிலாடுதுறை. அதுலேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணணும் இந்த ஃபால்ஸுக்கு. ஆமாம், அந்த மயிலாடும் பாறை இருக்குது பார்த்தீங்களா, மயிலாடுதுறையா மயிலாடு பாறையான்னு தெரில எனக்கு. அந்த ஊர்லேருந்து அதை தாண்டி லைட்டாக வரணும், வந்துட்டு ஒரு லிஃப்ட் கட் ஆகும். அந்த பாதைக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு போகிற பாதை அதுதான். அந்த ரைட்டு லிஃப்ட் கட்டானோனேவும் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஃபால்ஸுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நானே இன்றைக்கி தான் புதுசாக வரேன். விஜய் வந்து யாருமே வந்திருக்கானா அந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளைக்கடை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரையும் நீங்கள் தாண்டி வரணும். அப்புறம் நான் போகிற வழியில் சொல்கிறேன். அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பின்னாடி நாங்கள் ஒரு போர்டு இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா, நான் இந்த மாதிரி ஒரு வீடு நிலர் குடை அப்படின்றத கட்டி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணணும் அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி. ஓ, உப்புத்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊர் வழி தான் போகணும். டேய், கிட்டத்தட்ட அந்த மலைக்கிட்டே கூட்டு போகிறா டே, அப்படி தான் நினைக்கிறேன் நான். எந்த சீரா? ரைட்டா. இந்த அப்படி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, மாளிகை பாறை கருப்பசாமி கோவில் அப்படின்ட்டு. அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணணும். ஈஷே, பயந்து போயிட்டா டே, அந்த சிலையை பார்த்து பயந்து போயிட்டா டே. இது கோயில்ரா? நான் டக்குன்னு பார்த்தேன், பயந்துட்டேன்டா. ஆமா, அந்த இவ்வளவு பெரிய சிலையை பார்த்து சரியான சிலடா சாமி, எங்களுக்கு நல்லதே நடக்காதா. குதிரை
என்னடா ஆஃப் ரோடு வருது வண்டி போகும்ல இதுலயா எப்பா இந்த சைடா வண்டி வரலாமா நக்காட்ட கேப்பமா வண்டி நிப்பாட்டிருமா அக்கா இதுல இருந்துச்சே வண்டி போகுமா இந்த சைடு அந்த ஃபால்ஸ் இருக்கும்ல இதுல வண்டி போகுமா அதுல சரி ஆ சரிங்க இதுல ஏறிடும் மாடி தண்ணி மாதிரி இதுக்குள்ள ஒரு ஊர் இருக்குன்னா எனக்கு நான் நம்பவே முடியலடா இதுக்குள்ள அப்புறம் இதுக்கு தப்பா கூட்டு வந்த சூப்பரா இருக்கடா டே சில்லுண்டு கபடியா எவ்வளோ தூரம் நடக்கணும் எவ்வளோ ஒரு கிலோமீட்டரா அங்கே வண்டியை நம்ம பார்க் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கோம் கேமரால வேறு சார்ஜ் இல்லைடா ஆமாம் 14 தான் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்தோம் நாங்களே யாருமே இல்லை இங்கே யார்கிட்டயாவது பாதை கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை செல்லு மேப்பை பார்த்து தான் நாங்களையும் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஆனால் தண்ணி சவுண்ட்லாம் கேட்குது டேய் ஏதோ பள்ளம் மாதிரி இருக்குடா கரெக்டாக மலைக்குள்ளே இருக்கோம் நாங்கள் ஆனால் பாதை வந்து எங்கேயும் இதெல்லாம் வந்துச்சு பாதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதை நின்றுச்சு அதுக்கப்புறம் பாதை எப்படி போகுதுன்னு தெரியல நாங்கள் இப்போ தான் கரெக்டான பாதையை கண்டுபிடிச்சி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்ம வந்துட்டோம் லாஸ்ட் இங்க டாப்புக்கு வந்தோம் ஏறி பார்த்தீங்கன்னா மேலே போய் எடுத்துட்டு இருந்திருப்போம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கி இந்த பாறை வழியாக இறங்கி நம்ம கீழே வந்துட்டோம் இப்போ நம்ம கீழே தான் உட்காந்துட்ருக்கோம் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எதுவுமே இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இதுதான் அந்த யானைக்கசர் வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் அவ்வளோதான் நாங்களும் பார்த்தீங்கன்னா நீ வீட்டு கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள் அந்த ஃபால்ஸுக்கு வரணும் அப்படின்னா இங்கே ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊர் பேர் மட்டும் எனக்கு என்னென்னு தெரியல அந்த ஊர்லேருந்து நம்ம ஒரு கிலோமீட்டர் இந்த மாதிரி பாதை இருக்கும் ஒத்தையடி பாதை இதுலேருந்து நம்ம நடந்து போனோம்னா அந்த ஃபால்ஸ் வந்துடும் ஃபால்ஸ் வந்து சூப்பராக வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு நல்ல
ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.